இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர். அமுதம் போன்று இருக்கும் என் முத்தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். என்னை பெற்றெடுத்த தந்தை தாய், என்னை செதுக்கிய என் ஆசான், என் போன்ற மாணவ மனைவிற்கு என் நெஞ்சார்ந்த காலை வணக்கம். என் பெயர் ஜே ஜோவிதா. நான் நாமக்கல் வடக்கு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்றேன். இங்கு நான் என்னை கவர்ந்த தலைவர் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கின்றேன். என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன் எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த நற்றிணை அறக்கட்டளைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். என்னை கவர்ந்த தலைவர். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் ராமேஸ்வரத்தில் பிறந்து தாய்மொழியான தமிழ் வழி கல்வியை பயின்று அறிவியல் துறையில் பல சாதனைகளை செய்து இந்திய குடியரசுத் தலைவராக இருந்து இன்றும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்று திகழ்பவர்தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இவர்தான் என்னை கவர்ந்த தலைவர் ஆவார். நாடெங்கும் பட்டி தொட்டியில் இருக்கும் மாணவர்களே, கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், நாளைய நட்சத்திரத்தை பறிப்பவர்கள் நீங்கள் தான் என்று கூறியார். மாணவர்களை ஊக்குவித்துக் கொண்டே இருப்பார். கனவு காணுங்கள், கனவு காணுங்கள் என்று அடிக்கடி அவர் கூறுவார். ஒரு அரசாங்கம் செய்யும் கடமையை மாணவர்களின் மனதில் நாட்டின் பக்தியை பிரியச்சித்தவர் இவர்தான். இவரே என்னை கவர்ந்த தலைவர் ஆவார். நற்றிணையின் வெற்றிப்படிகள். ஒரு நாள் ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு மாணவி அப்துல் கலாமிடம் நல்ல நாள் எது கெட்ட நாள் எது கேட்டாராம். அதற்கு அப்துல் கலாம் ஐயா கூறின விடை, பூமியின் மீது சூரிய ஒளி பட்டால் அது பகல், படாவிட்டால் அது இரவு, இதில் நல்லது கெட்டது என்று எதுவும் இல்லையம்மா என்றாராம். பார்த்தீர்களா எந்தவித அறிவியல் அறிஞர் என்று? இவரே என்னை கவர்ந்த தலைவர் ஆவார். இந்தியாவில் ஏவுகணை நாயகன் என்றும் அணுசக்தி நாயகன் என்றும் மற்றும் மக்கள் மண் மாணவர்களின் நாயகன் என்றும் போற்றப்பட்ட பாரத ரத்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாதான் என்னை கவர்ந்த தலைவர் ஆவார். ஒரு நாள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு போராட்டம் வந்த பொழுது இந்தியாவிடம் அணுசக்திகள் அதாவது வெடிகுண்டுகளோ ராக்கெட்களோ எதுவும் இல்லை. ஆனாலும் இந்தியா ஜெயித்தது. ஏனென்றால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான் அணுசக்தி அதாவது வெடிகுண்டுகளை கண்டுபிடித்து ராக்கெட்களை விட்டு இந்தியா அந்த போராட்டத்தில் வென்றது. அதற்கு காரணமும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். இவ்வுலகில் ஊக்கமும் உற்சாகமின்றி எதுவும் செய்ய இயலாது என்று கூறினார். ஆனால் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் இவ்வுலகில் எதையும் சாதிக்க முடியும் என்று அவர் கூறுவார். அந்த அவருடைய தன்னம்பிக்கையும் அவருடைய விடாமுயற்சியும் என்னை கவர்ந்தது. அப்துல் கலாம் எவ்வளவு அளவு தன்னடக்கம் கொண்டவரோ அந்த அளவின் உச்சத்தில் தன்னம்பிக்கையில் இருந்தார். அதனால் மட்டுமே இவர் இத்தனை சாதனைகளை செய்தார். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மிஷன் இந்தியா 2020 அதாவது இலக்கு 2020 என்ற புத்தகத்தை எழுதினார். அந்த நூல் வாசகர்களின் மனதில் நீங்காத இடம் பெற்று இப்பொழுதும் திகழ்கிறது. இத்தகைய கைவினை கையெழுத்து ஆள் என்னை கவர்ந்த தலைவர் ஆவார். இவரே என்னை கவர்ந்த தலைவர். எனக்கு இன்று பேச வாய்ப்பளித்த நற்றிணை அறக்கட்டளைக்கு என் நெஞ்சான நன்றியை